அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் நமது மாணவர்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டிய சிறார் திரைப்படம் டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் வந்து அப்டேட் செய்யப்பட்டுள்ளது. அத்திரைப்படத்தை டவுன்லோட் செய்வது எவ்வாறு அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8-digit யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா டிஎன்ஏசிடி ஆப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதிலே வந்து வியூ இமேஜ் அப்படிங்கிறதுல இடி த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அப்படிங்கிற படம் வந்து உங்களுக்கு அந்த இமேஜில் வந்திருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வியூ இமேஜ்னே கொடுத்துருப்பாங்க. அந்த வியூ இமேஜ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த கிளிக் ஹியராக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அந்த படம் சிறார் திரைப்படம் நேராக வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். நீங்கள் டவுன்லோட் செய்வதற்கு அந்த 3 dots டச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மாணவர்களுக்கு அந்த படத்தை வந்து காண்பிக்கலாம். இதே போல் அனைத்து ஆசிரியர்களும் உங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த சிறார் திரைப்படத்தை வந்து டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப் பயன்படுத்தி டவுன்லோட் செய்து காண்பிக்க வேண்டும். நன்றி.